வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து இந்த சிவில் வழக்கில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை திரும்பவும் நீதிமன்றத்தில் அழைத்து விசாரிக்க முடியுமா? அப்படி விசாரிக்க வேண்டுமென்றால் அதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் பார்க்க போகிற வழக்கின் தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2021 ஏப்ரல் மாதம்தான் வழங்கியிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற தீர்ப்பினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் அருள்ஞானம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பணத்தை வசூலிப்பதற்காக இம்ரான் கான் அப்படிங்கிறவர் மீது ஒரு சிவில் சூட்டை போடுறாரு. அந்த வழக்கில் இம்ரான் கான் வந்து எதிர்வழக்குறை தாக்கல் செய்து வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நீதிமன்றம் இந்த வழக்கில் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்த வழக்கில் வாதி தரப்பில் சாட்சிகள் விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது. வாதி தரப்பில் மொத்தம் 4 சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க. 4 சாட்சிகளையும் பிரதிவாதிகள் தரப்பில் குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் வாதி தரப்பு விசாரணை முடிக்கப்பட்டு விடுகிறது. அதன் பிறகு பிரதிவாதி தரப்பு விசாரணைக்காக வழக்கு ஒத்தி வைக்கப்படுது. இந்த சூழ்நிலையில் பிரதிவாதி வந்து ஆர்டர் 18 Rule 17 ஒரு ஐஏ பெட்டிஷன் போடுறார். அந்த ஐஏ பெட்டிஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவா வழக்கு தற்போது பிரதிவாதிகள் தரப்பில் சாட்சியத்திற்காக வாய்தா போடப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் ஏற்கனவே வாதி தரப்பில் 4 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 4 சாட்சிகளும் ஒருவருக்கொருவர் முரணாக சாட்சியம் அளித்திருக்கிறாங்க. அதனால் அது குறித்து நான் திரும்பவும் அந்த 4 பேர்கிட்ட நான் வந்து குறுக்கு விசாரணை பண்ணணும், அதனால் அந்த சாட்சிகளை திரும்ப அழைக்கணும் அப்படின்னு சொல்லி மனுவில் சொல்கிறார். இந்த மனுவை பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து பிரதிவாதிக்கு ஒரு நியாயமான வாய்ப்பினை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த ஆர்டர் 18 Rule 17 பெட்டிஷனை வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. அப்படி அலோவ் பண்ண உத்தரவை எதிர்த்து வாதி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிஆர்பி போடுறாரு. வழக்கை நீதியரசர் C.V.கார்த்திகேயன் அவர்கள் தான் விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சியை மீண்டும் நீதிமன்றத்தில் அழைத்து விசாரிக்க முடியுமா, அதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்த சட்ட விளக்கங்களை நாம் தெரிஞ்சுக்கிடணும். சிபிசி ஆர்டர் 18 இது குறித்த ப்ரொஃபிஷன்ஸ் இருக்குது. நம்ம ப்ரூஃப் ஆடிட் எல்லாமே இந்த ஆர்டர் 18 தான் நம்ம போடுவோம். இந்த ஆர்டர் 18 Rule 17 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட ஒரு சாட்சியை நீதிமன்றம் எந்த காலகட்டத்திலும் தனக்கிருக்கிற சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக அந்த சாட்சியை திரும்ப அழைத்து விளக்கம் கேட்கலாம், விசாரிக்கலாம், அல்லது விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிடலான்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஆர்டர் 18 Rule 17 எடுத்து பாருங்கள். அப்போ அதில் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு சிவில் வழக்கில் சாட்சிகள் விசாரணை முடிந்த பிறகு அந்த சாட்சியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குது அல்லது அந்த சாட்சியத்தில் ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னு அந்த விசாரணை நீதிமன்றத்திற்கு தோன்றும் பட்சத்தில், அல்லது அந்த சாட்சிகளினுடைய சாட்சியத்தில் நீதிமன்றத்துக்கு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், அல்லது அந்த சாட்சியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கும் பட்சத்தில், அல்லது ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில், அந்த சாட்சிகளை திரும்பவும் அழைத்து விசாரிக்க நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அந்த வழக்கின் தரப்பினர்கள் வந்து ரீகால் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஏன்னா இந்த ஆர்டர் 18 Rule 17 வந்து பார்ட்டிஸ் வந்து ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை வந்து திரும்ப நீதிமன்றத்தில் அழைத்து விசாரிக்கலாம், மனு தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்படலை. ஆனாலும் பொது நீதியை காப்பதற்காக வழக்கு தரப்பினர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சியை
மீண்டும் விசாரிப்பதற்கு உத்தரவிடலாம். இது கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் பவர் தான். கோர்ட்டு தான் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சியை எந்த நேரத்திலையும் கூப்பிடலாம். ஆனால் தரப்பினர்கள் கூப்பிடணும்னா அது கோர்ட்டோட அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. கோர்ட்டு நம்பணும், ஆமாம் இவர் கூப்பிட்றதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நம்பணும். அப்போது நாம் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை மீண்டும் வந்து ஒரு சாட்சியாக திரும்பவும் விசாரிக்கணும்னா நாம் அபிடவிட் மனு தாக்கல் செய்யணும். அந்த அபிடவிட்டில் என்ன காரணத்திற்காக ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை மீண்டும் விசாரிக்கணும், அப்படி விசாரிக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறத உங்கள் அபிடவிட்டில் டீட்டெயிலாக சொல்லி அதில் ப்ரமாஃபேஸ் இருக்கணும். நீதிமன்றம் ஆமாம் கட்டாயமாக விசாரித்தாதான் அந்த வழக்கில் ஒரு நியாயமான ஒரு தீர்வுக்கு வர முடியும் அப்படின்னு நீதிமன்றம் நம்புகிற மாதிரி உங்கள் அபிடவிட்டு இருந்தால் உங்களுக்கு அதற்கான அனுமதியை வந்து நீதிமன்றம் வழங்கும். இதுதான் ப்ரொவிஷன். ரெண்டாவது, இப்போது ஒரு சிவில் வழக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாதி தரப்புள்ள சாட்சி விசாரணை நடக்கும். அதுக்கப்புறம் சாட்சி விசாரணை முடிந்த பிறகு வாதி தரப்பு சாட்சி விசாரணையை வந்து முடிச்சிருவாங்க. அதாவது பிளைன்டிவ் சைடு எவிடன்ஸ் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் டிஃபெண்டன்ட் சைடு எவிடன்ஸ்னு போட்டுருவாங்க. இப்படி பிளைன்டிவ் சைடு எவிடன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண பிறகு பிரதிவாதி வந்து திரும்பவும் வாதி தரப்பில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடணும்னா அல்லது முடிவு செய்தால் முதல்ல வழக்கை ரீஓப்பன் பண்ணணும். வாதிகள் தரப்பு சாட்சியை மீண்டும் விசாரிப்பதற்காக பிரதிவாதி முடிவு எடுத்து விட்டார் அப்படின்னா அவர் முதல்ல ரெண்டு பெட்டிஷன் போடணும். முதல்ல என்ன செய்யணும்னா ரீஓப்பன் பண்ணணும். வாதி தரப்பு சாட்சி விசாரணையை மீண்டும் திறப்பதற்கு சிபிசி 151 பெட்டிஷன் போடணும். சிபிசி 151 என்னது? நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகாரம். ஏன்னா ரீஓப்பனுக்கு சிபிசியில் எந்த ப்ரொவிஷனும் இல்லை. அப்போ நம்ம வாதி தரப்பில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா ஃபஸ்ட்டு ரீஓப்பன் பெட்டிஷன் போடணும். அதுக்கப்புறம் ரீகால் பெட்டிஷன் போடணும். அது ஆர்டர் 18 Rule 17 போடணும். அப்படி வாதி தரப்பு சாட்சியம் முடிக்கப்பட்ட பிறகு பிரதிவாதி தரப்பு சாட்சிக்காக வாய்தா போடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் பிரதிவாதி வந்து வாதி தரப்பு சாட்சியை மீண்டும் விசாரிக்க வேண்டுமென்றால் முதல்ல வாதியின் வழக்கை ரீஓப்பன் பண்ணணும், கூடவே ரீகால் பண்ணணும். இந்த ரீஓப்பன் போடாமல் ரீகால் பண்ண முடியாது. ரீஓப்பன் போட்டு முதல்ல வாதி தரப்பு சாட்சி விசாரணைக்கு மீண்டும் திறப்பதற்கு அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி கிடைச்ச பிறகு தான் நீங்கள் ரீகால் பண்ணணும். இப்போ நீங்கள் ரீஓப்பன் பண்ணாமல் நீங்கள் ரீகால் பண்ண முடியாது. ஒருவேளை பிளைண்டிவ் சைடு எவிடன்ஸை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ரீகால் பண்ணலாம். அப்போ ரீஓப்பன் தேவையில்லை. ஏன்னா பிளைண்டிவ் சைடு எவிடன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது நிலுவையில் இருக்கும், ஃபர்தர் எவிடன்ஸ்ன்னு போயிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருந்த வாசா 2 அல்லது வாசா 1 விசாரிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ரீகால் பெட்டிஷன் மட்டும் போட்டால் போதும், ரீஓப்பன் போட வேண்டாம். ஆனால் பிளைண்டிவ் சைடு எவிடன்ஸை முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரீஓப்பன் பண்ணணும். ரீஓப்பனுக்கு அப்புறம் தான் ரீகால் பண்ண முடியும். இப்போ இந்த வழக்குக்கு வருவோம். இந்த வழக்கில் வாதி தரப்பில் பணத்தை வசூலிக்க வழக்கு போடுறாரு. அந்த வழக்கிற்கு பிரதிவாதி எதிர் வழக்குறையை தாக்கல் செஞ்சிடுறாரு. அதன் பிறகு நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு லிஸ்ட்டில் போடுறாங்க. வாதி தரப்பில் விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது. 4 சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க. அந்த 4 சாட்சிகளையும் பிரதிவாதிகள் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பிளைண்டிவ் சைடு எவிடன்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த வாய்தா டிஃபெண்டன்ட் சைடு எவிடன்ஸுக்கு போடுறாங்க. இப்போ டிஃபெண்டன்ட் வந்து என்ன செய்கிறாரு, ஆர்டர் 18 Rule 17 ஒரு பெட்டிஷனை போட்டு ஏற்கனவே வாதி தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை வந்து மீண்டும் விசாரிக்கணும்னு ஒரு பெர்மிஷன் கேட்குறாரு. நீதிமன்றம் என்ன நினைக்குது, பிரதிவாதியை அவருடைய வழக்கை நிரூபிப்பதற்கு ஒரு நியாயமான வாய்ப்பை வழங்கணும்னு சொல்லி இந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணிடுறாங்க. அப்போ கோர்ட்டு இந்த இடத்துல பேசிக்காக தப்பு பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், என்ன சொன்னோம் அப்படின்னா பிளைண்டிவ் சைடு எவிடன்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அப்படி க்ளோஸ் செஞ்ச பிறகு நீங்கள் வாதி தரப்பில் உள்ள சாட்சிகளை மீண்டும் நீதிமன்றத்தில் அழைத்து விசாரிக்கணும்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், வழக்கை ரீஓப்பன் பண்ணணும். ரீஓப்பன் பண்ணி தான் ரீகால் பண்ணணும். ஆனால் இந்த வழக்கில் ரீஓப்பன் பெட்டிஷன் போடலை, டைரெக்டாக ரீகால் பண்ணுறாங்க. நீதிமன்றம் பிரதிவாதிக்கு ஒரு நியாயமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கருதி அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணுறாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து தான் அருள்ஞானம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொல்கிறாரு, எடுத்த எடுப்பிலேயே டைரக்டாகவே ரீகால் பெட்டிஷனை பிரதிவாதிகள் போட்டிருக்காங்க, நீதிமன்றம் வந்து அதை அலோவ் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலை. ரீஓப்பன் பண்ணாமல் எப்படி ரீகால் பண்ண முடியும்? ரெண்டாவது, இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற இடைக்கால மனுவை நாம் படித்து பார்த்தோம்னா அந்த அபிடபிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாதிகள்
தரப்பில் நாலு சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டிருக்கு. அந்த நாலு சாட்சிகளுடைய சாட்சியங்களும் முரண்பாடாக இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் திரும்ப அழைச்சி அவரை விசாரிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் பிரதிவாதிகளோட அவிடவிட்டில் என்ன கேள்வி கேட்காமல் விட்டாச்சு? பிரதிவாதிகள் எந்தெந்த கேள்விகளுக்கு எப்படி எப்படி முரண்பாடான பதிலை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே அவிடவிட்டில் இல்லை. மொட்டையாக நாலு சாட்சிகளுக்கிடையே முரண்பாடு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் வந்து இதை கருத்தில் கொள்ளாமல் பெட்டிஷனை அலோவ் பண்ணியிருக்காங்க. அது தப்பு. முதல்ல வாதிகள் தரப்பில் சாட்சிகள் விசாரணை முடிக்கப்பட்டு விட்டால் முதல்ல ரீஓப்பன் பண்ணிட்டு தான் ரீகால் பண்ண முடியும். ஒரு வழக்கை ரீஓப்பன் பண்ணாமலே டைரெக்டாக சாட்சிகளை விசாரிப்பதற்காக ரீகால் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறது வந்து சட்டத்திற்கு எதிரானது. அதனால் கீழமை நீதிமன்றம் வந்து தன்னுடைய மனதை சரியாக இருத்தி வந்து உத்தரவிடலை. சட்டத்திற்கு முரணாக வந்து ரீகால் பெட்டிஷனை அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பெட்டிஷனில் பிறந்த உத்தரவை வந்து செட்டசைட் பண்ணி நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்காரு இந்த வழக்கில். அப்போ அந்த வழக்கில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்? சிம்பிள் விஷயந்தான். வாதியோ பிரதிவாதியோ உங்கள் தரப்பு சாட்சியம் முடிக்கப்படாமல் தொடராக நிலுவையில் இருக்கும்பொழுது நீங்கள் ரீகால் டைரெக்டாக பண்ணிடலாம். ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சியை மீண்டும் அழைத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைரெக்டாக ரீகால் பெட்டிஷன் போடலாம். ஒருவேளை வாதி தரப்பிலோ பிரதிவாதி தரப்பிலோ சாட்சி விசாரணை முடிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் ரீஓப்பன் பெட்டிஷன் போட்டுட்டு தான் ரீகால் பெட்டிஷன் போட முடியும். நீங்கள் ரீஓப்பன் பெட்டிஷன் போடாமல் டைரெக்டாக ரீகால் பெட்டிஷன் போட முடியாது அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த தீர்ப்பு விவரத்தையும் நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கீழமை நீதிமன்றங்களில் நீதிபதிகள் வந்து சட்டத்தில் தன்னுடைய கவனத்தை வந்து செலுத்தாமல் வந்து சட்ட விரோதமாக உத்தரவுகள்லாம் போட தான் செய்கிறாங்க. கண்ணாலேயே நான் பார்த்துருக்குறேன். இடையில் நம்ம ஈரோட்டிலிருந்து ஒரு வழக்கில் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு வழக்கில் பிறப்பிச்சிருக்கிற இடைக்கால உத்தரவை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த மேடம் வந்து எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த வழக்கில் வாதி வந்து ஒரு டாக்குமெண்ட்டு நல் அண்ட் வாய்டுன்னு பரிகாரம் கேட்டு கேஸ் போட்டிருக்கார். அதாவது ஒரு கொடையாவணம் எழுதி கொடுக்கப்படுகிறது. அந்த கொடையாவணம் பிற்பாடு தன்னிச்சையாக ரத்து செய்யப்பட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த ரத்து ஆவணம் சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க கோரி வாதி வந்து வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் வந்து ஆர்டர் 7 Rule 11 ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க பிரதிவாதிகள் அப்படின்னா, லிமிட்டேஷனை க்வெஸ்சன் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, 2009 ரத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆனால் இவங்க வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து அந்த டாக்குமெண்ட்டை குறித்து செல்லாதுன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. 3 வருஷம்தான் லிமிட்டேஷன், ஆனால் அங்கே 10 வருஷம் தாண்டி வந்து வழக்கு போட்டிருக்கிறதுனால இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மனுவை போடுறாங்க. அந்த மனுவில் இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து ஒரு கவுண்டர் போடுறார். கவுண்டர் போடும்போது என்ன செய்கிறார் அவர், Article 59 சுட்டி காட்டி அவர் கவுண்டர் போடுறார். அதுக்கப்புறம் நீதிபதி இதை விசாரிக்கிறாரு. நீதிபதியும் Order 59 சுட்டி காட்டி இந்த வழக்கில் வந்து பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. ஆனால் உள்ள Article 59 சுட்டி காட்டார். 3 வருஷம்தான் லிமிட்டேஷனு, ஆனால் லிமிட்டேஷன் இஸ் மிக்சடு ஃபேக்ட் அண்ட் க்வெஸ்சன் ஆஃப் லா, அதனால் இதை வழக்கில் தான் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறார். அந்த உத்தரவை நம்ம படித்து பார்க்கும்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதில் நான் என்ன பார்த்தேன், Article 59 இந்த வழக்குக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? அதுவே கீழமை நீதிமன்றத்தில் உள்ள ஜட்ஜிக்கு தெரியலை. அந்த உத்தரவில் அப்படி போட்டிருக்காங்க, இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு வந்து ஒரு பத்திரம் வந்து சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்க கோரணும் அப்படிங்கிறது வழக்கு, சரியா? அந்த வழக்கிற்கும் Article 59 லிமிட்டேஷன் ஆக்டுக்கும் என்ன சம்பந்தம்? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. டிக்ளரேஷன் சூட்டை பொறுத்த வரைக்கும் Article 56 தான் பொருந்தும். Article 56 லிமிட்டேஷன் வந்து அதில் சொல்லியிருக்கிறாங்க. Article 59 லிமிட்டேஷன் ஆக்ட் எதுக்குன்னா, ஒரு பத்திரத்தை நாம் ரத்து செய்யணும்னு சொல்லி வழக்கு போடுவதற்கான காலவரையறை பற்றி Article 59 சொல்லுது. ஆனால் வாதி போட்டுக்கிற வழக்கு டிக்ளரேஷன் வழக்கு, ஆனால் நீதிமன்றம் விவாதித்து வழங்கியிருக்க உத்தரவில் Article 59 சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலை. சில அட்வொகேட்ஸும்
சரியாகவே புரிஞ்சுக்கிடாமல் பெட்டிஷன் கவுண்டரை போடுறாங்க. நீதிபதிகளும் அதையே விசாரிக்கிறாங்க. டிக்ளரேஷன் சூட்டுக்கும் செட்டசைடு த டாக்குமெண்ட்டுங்கிறதுக்கும் கூட சில கீழமை நீதிமன்ற நீதிபதிகளுக்கு விவரம் தெரியறதில்லை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்றைக்குமே நாம் ஒரு பெட்டிஷனை வந்து நீதிமன்றத்தில் போடும்பொழுது முதல்ல அந்த ப்ரொஃபஷனை நம்ம படிச்சுக்கிடணும். படிச்சுக்கிட்டால் தான் நாம் அந்த வழக்கை மேற்கொண்டு எடுத்துக்கொண்டு போக முடியும். ஏன்னா இப்போ சென்னையில் எனக்கு 6ஆம் தேதி ஒரு சிட்டி சிவில் கோர்ட்டில் ஒரு குறுக்கு விசாரணை இருக்குது. அந்த குறுக்கு விசாரணை வந்து பார்ட்டிஷியன் சூட்டு தொடர்பானது, பவர் ஏஜென்ட்டு தான் போட்டிருக்காரு. நாங்கள் உள்ள கெட்டு எடுத்து பார்த்தோம்னா பவர் ஏஜென்ட்டு தன்னை வந்து அங்கீகரித்து கொள்வதற்காக எந்த மனுவும் தாக்கல் செஞ்ச மாதிரி இல்லை, அந்த பவர் ரீடே உள்ளே இருந்த மாதிரி இல்லை. ஆனால் எப்படி வந்து பவர் ஏஜென்ட் வந்து தொடர்ந்து வழக்கு நடத்தி வாதி தரப்பு விசாரணைக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்னு தெரியலை. அப்போது ஒரு வழக்கு தரப்பினர் சார்பில் வந்து முகவர் வந்து எப்போது மனு தாக்கல் செய்யலாம், அதற்கான ப்ரொவிஷன் என்ன அப்படிங்கிறத சிபிசி ஆர்டர் 3 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம குறுக்கு விசாரணை பண்ண முடியும். முத கேள்வியே நம்ம என்ன கேட்கலாம், நீ வந்து பவர் ஏஜென்ட்டு தலைமை அடிப்படையில் தானே நீ சாட்சியம் சொல்ல வந்திருக்க, அந்த அம்மா உனக்கு பவர் பவர் டீடு பிறப்பிச்சு கொடுத்தாங்களா, அந்த பவர் டீடை எங்கே கோர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொன்னோம்னா பவர் டீடு கட்டில் இருக்கணும். ஆனால் வழக்கு கட்டில் பவர் டீடே இல்லை. அப்போ நீ என்னை பொது அதிகார பொது அதிகார முகவராக என்னை நியமித்து உத்தரவுடன் சொல்லி நீ ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கியான்னு கேட்கணும். அந்த பெட்டிஷனை நீதிமன்றம் அலோவ் பண்ணியிருக்கணும். அப்போது அந்த பொது அதிகார ஆவணத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டே அங்கே இல்லை, அந்த பெட்டிஷனும் அங்கே கட்டில் இல்லை. அப்போ இவர் எப்படி சாட்சி சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வியாக குறுக்கு விசாரணைகளை வைக்கலாம். அதை மாதிரி சட்டத்தில் சின்ன சின்ன ஓட்டைகளை வந்து நாம் பிடிச்சிக்கிட்டு நிச்சயமாக வெற்றி பெறலாம். இப்போ நான் சொன்ன வழக்கின் தீர்ப்பின் முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். இந்த தீர்ப்பிலேருந்து நீங்கள் ஒரே விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கிடணும், வாதி தரப்புலேயோ பிரதிவாதி தரப்புலேயோ ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னா ரீகால் பெட்டிஷன் போடலாம். அது எவிடன்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிற சைத்தில் மட்டும்தான் ரீகால் பெட்டிஷன் போட முடியும். ஒருவேளை எவிடன்ஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ரீஓப்பன் போட்டுட்டு தான் ரீகால் வரணும். நேரடியாக ரீஓப்பன் போடாமல் நீங்கள் நேரடியாக ரீகால் பெட்டிஷனை போட முடியாது அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த தீர்ப்பை படித்து பாருங்கள், ஜூனியர் சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் கட்டாயமாக இந்த தீர்ப்பு உதவும். நன்றி.